தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் உலகளவில் காலணிகள் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் தைவான் நாட்டின் பவுச்சின் குழுமத்தைச் சேர்ந்த ஹைக்ளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் நிறுவனம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் காலணிகள் உற்பத்திக்கான புதிய ஆலை நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், மேலதிக விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் உலகளவில் காலணி உற்பத்தியில் முன்னிலை வைக்கக்கூடிய தைவான் நாட்டின் பவுச்சென் என்ற குழுமத்தைச் சார்ந்த ஹைக்ளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சார்பில் சென்னை அதாவது சிப்காட் உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பூங்காவில் காலணிகள் உற்பத்திக்கான புதிய ஆலை தொடங்குவதற்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைய தினம் கையெழுத்தானது. இதன் மூலமாக அடுத்த 12 ஆண்டுகளில் 2,302 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 20,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆலை என்பது நிறுவப்பட இருக்கின்றது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சருடைய அறையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள், முதலமைச்சர், அதே போல தமிழ்நாடு அரசுடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தானது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த பெருமளவு 2,302 கோடி ரூபாய் என்கின்ற அளவிலான இந்த முதலீடு என்பது அடுத்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கும் என்றும், இதன் மூலமாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்றும், இதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த நிறுவனத்திற்கு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த நிறுவனத்தை தமிழகத்தில் தொடங்குவது தங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அந்த தைவானை சேர்ந்த அந்த காலனி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துடைய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது சட்டமன்ற நிகழ்வுகளுடைய தொகுப்பினை செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக சைகை மொழியில் 10 நிமிடங்கள் ஒளிப்பதிவு செய்து ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் அப்பாவு, அதே போல இன்றைய தினம் மானிய கோரிக்கையில் முதலமைச்சருடைய துறையின் கீழ் செயல்படக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை என்பது இருக்கின்றது. அதே போல மகளிர் நலன் மற்றும் உரிமைத்துறையானது இன்றைய தினம் மானிய கோரிக்கையின் பொழுது இன்றைய தினம் மானிய கோரிக்கையானது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. முன்னதாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கூடுதல் கவனங்கள் எடுத்து செய்யக்கூடியதாக அவருடைய துறையின் கீழ் செயல்படக்கூடிய இதில் இன்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்வில் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களும் சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கான சைகை மொழி மூலமாக இந்த ஒளிபரப்பு செய்யக்கூடிய நிகழ்வுடைய தொடக்கம் என்பது இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை தொடங்கி வைத்திருக்கின்றார். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்கள் பிரபாகரன். நிச்சயமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இந்த தமிழ்நாடு அரசில் திமுக அரசு பொறுப்பேற்றதன் பின்பாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக நேரலை செய்யக்கூடிய ஒரு புது முயற்சியை முன்னெடுத்தது. அதன் தொடர்ச்சியாக வினாக்கள் விடைகள் நேரம் என்பது கொடுக்கப்படுகின்றது. சட்டப்பேரவையில் அனுமதி பெறப்பட்ட இந்த கவனஈர்ப்பு தீர்மானங்களும் நேரடியாக கொடுக்கப்படுகின்றது. அனைவருக்கும் சமமாகவும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள், மிக குறிப்பாக இந்த செவித்திறனால் பாதிக்கப்பட்டோர், அவர்களும் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, அதே போல அரசுடைய கொறடா கோவிச்செழியன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அதே போல சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன், அமைச்சர் கீதா சிவன் ஆகியோர் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 10 நிமிடங்களுக்கு இந்த சைகை மொழியில் சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் பின்பாக ஒளிபரப்பு செய்யப்படும். அதற்கான அந்த சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாகவும் அந்த காட்சிகளை பதியக்கூடிய நிகழ்வு என்பது இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கின்றது. அதையும் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த பதிவுகளை முதலமைச்சர் நேரடியாக பார்த்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார். எங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.